போயிட்டு வர்றேன்னு சொல்லி போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் ஆளை காணுமே ரெண்டு பிள்ளைகளும் தான் போயிருப்பாவ கண்மணிக்கு தான் என்னமோ ஃபோன் அடிச்சு கேட்கணும் ஹலோ ஆ கண்மணி ஆ சொல்லுக்கா என்ன கண்மணி பிள்ளைகளெல்லாம் பிறந்த நாள் பாட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாவுளே வந்துட்டாவளா அக்கா பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு பேசிட்டே இருந்தேன்ல நேரம் ஓடிட்டு பார்த்துக்க இந்த நேரத்துக்கு என்னமே எங்கிருந்து பிள்ளைகள அங்க அனுப்ப இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு வெள்ளன்னா நான் பிள்ளைகள கொண்டு வந்தா விடுறேனே அப்படியா சரி அவிகளும் பிள்ளைகள கேட்பாவ அதான் பார்த்தா பார்த்துக்க நேரமாயிட்டு சரி

இதெல்லாம் எதுக்கு கண்மணி இந்த வயசுல போய் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் மாக்கோ ஆக்கா கொண்டாடுன என்ன தப்பு இன்னைக்கு மதியானம் சாப்பாடுக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுங்க நான் சாப்பாடு செஞ்சு வைக்கேனே அக்கா உன்கிட்ட சொன்னா நீ வரமாட்டேன் தான் சொல்லுவ நான் அத்தானுக்கு போன் அடிச்சு சொல்லியேன் நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்துருங்க எதுக்கு கண்மணி அம்மா உன்னை பத்தி எங்களுக்கு தான் தெரியாது பாத்துக்க உங்க தங்கச்சிக்கு உன்னை பத்தி தெரியாதாக்கும் பாரு சொல்லிட்டு ஆளை காணும் அப்பா போன் அடிச்சு சொல்லிட்டாவே நீ லேட்டு பாத்துக்க கிளம்பு

இந்த மீக்கிய இலுமே வந்து தாவ பத்துடுங்க நேத்து கடையில ஆளுக்கு முந்தி கிளம்பனவளே என்ன பண்ணிருக்காவ தெரியுமா அத்தை அத பத்தி சொன்னா நேரா ஏதும் பத்துடுங்க என் அம்மைக்கு அறிவில என்ன நேரா என்ன பேசணும் தெரிய மாட்டேங்குது அத பத்தி பரவ பேசிடு இப்ப கொண்டாரல வேலைய மட்டும் பாப்போம் ஆமாக்கா அதுவும் கரெக்ட் தான் பத்துடுங்க சரி அவைய கிட்ட எதையும் காட்டிக்காதே என்ன என்ன லட்சுமி சொல்லி நீ தான் எதுமே சொல்லலையே மாரி நான் என்னத்த காட்டிக்க சரி சரி ம் ஆ வசந்தி உமா அக்கா பெட்ரூம்ல வசந்தி படுக்க வைக்கணும் பாத்துடுங்க வர எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கியோ நீ நல்ல படம் காட்டியா பாத்துக்க என்ன வசந்தியாட கால் முறிஞ்சிட்ட அப்பனா இந்த பூமாறி வேற இட வந்து தந்திரவா பண்ணிக்கிட்டே இருக்க இவ அம்மா நமக்கு எடல்ல இவ அதுக்கு மேல இருக்கா ஏக்கா வசந்திக்கே காலு சுளுக்கு புடிச்சுக்கி சின்னனேக்கம் பாத்துக்கிடுங்க என்னம்மா சொல்லியே நினைக்கேன்னு சொன்னா வைத்தியர் கிட்ட போய் சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் அவியில பத்தி தெரிஞ்சு போச்சு இனி நம்ம தான் வேலையை பார்க்கணும் வா ஏங்க இந்த கோலத்தை பாருங்களே என்ன அழகா இருக்கு இந்த கோலம் கண்டிப்பா பூ மாதிரி தான் போட்டிருப்பா எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்கிடுங்க எப்படி பொன் மணி பூ மாதிரி தான் போட்டிருப்பானே எங்க கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வீட்ல பூ மாதிரி போட்ட கோலத்தை பாத்தியா மாரி மாதிரி எப்படி சொல்லாம இருப்பாவே இந்த கோலம் கண்டிப்பா பூ மாதிரி தான் போட்டிருப்பா நான் அடிச்சு பாத்துக்கிடுங்க ஆமா

கேமராவு கேல போடிட்டு லோகேஷ் ஓடிட்டானே ஏக்கா அத்தா நீங்க அந்த ரூம்ல சோனி சக்தி இருக்காவ பாத்துக்கிடுங்க அங்க போய் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அவே